இறையச்சத்துடன் வாழ்வது எப்படி, அதற்கான வழி என்ன, உங்களுடைய இறையச்சத்தின் இரகசியம் என்ன? ஹலரத் சர்தார் இப்னு அவ்ஸ் அவர்களை பற்றி கூறப்பட்டுள்ள செய்தி, ஒரு முறை அவர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள். அழுவதற்குரிய காரணம் கேட்கப்பட்டது. ஏன் அழுகிறீர்கள்? நபி அவர்களிடமிருந்து செல்கிற ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்துவிட்டது. அந்த வார்த்தை என்னை அழவைத்துவிட்டது. எனது சமுதாயம் இணை வைப்பதிலும் மறைமுகமான இச்சையிலும் பீடிக்கப்படுவது பற்றி, சிக்கப்படுவது பற்றி நான் பயப்படுகிறேன் என கூற கேட்டேன். சத்தார் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுக்கு பிறகு தங்களுடைய சமுதாயம் இணை வைப்பதில் ஈடுபடுமா, இணை வைப்பதில் சிக்கிவிடுமா என நான் நபியிடம் கேட்டதற்கு, ஆம் ஆம், ஆனால் அவர்கள் சூரியனையோ சந்திரனையோ கல்லையோ சிலையையோ வணங்க மாட்டார்கள், மாறாக முகஸ்துதிக்காக அமல் செய்வார்கள். மறைமுகமான மனோ இச்சை என்பது, உங்களில் ஒருவர் காலையில் நோன்பாளியாக இருப்பார், பிறகு அவருக்கு முன்னால் அவருக்கு விருப்பமான பொருள் வந்துவிட்டால், உணவு வந்துவிட்டால், அவர் தனது நோன்பை முறித்து விடுவார். இவ்வாறு தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வார் என நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அமலை தொடங்கிய பின்பு மனதிலே ஒரு ஆசை வரும். அந்த ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தொடர்ந்த அமலை விட்டுவிடுவார். அது நோன்பாக இருக்கட்டும் அல்லது தொழுகையாக இருக்கட்டும், வேறு ஏதேனும் ஒரு காரியமாக இருக்கட்டும். இது மறைமுகமான மனோ இச்சை என்று சொன்னார்கள் பெருமானார். இறுதி காலத்தில் சிலர் வெளித்தோற்றத்தில் நண்பர்களாகவும் அந்தரங்கத்தில் விரோதிகளாகவும் இருப்பார்கள் என நபி அவர்கள் கூறியதற்கு, இறுதி காலத்தில் சிலர் யகூனு ஃபி ஆஹிரி ஜமான் அக்வாமுன் இஹ்வானுல் அலானியா ஆதா உஸ் சரீரா, இறுதி காலத்தில் சிலர் வெளித்தோற்றத்தில் நண்பர்களாகவும் அந்தரங்கத்தில் விரோதிகளாகவும் இருப்பார்கள் என நபி அவர்கள் கூறிய போது, யா ரசூலல்லாஹ், இது எதன் காரணமாக ஏற்படும் என கேட்கப்பட்டது. தன்னுடைய சுயநலத்துக்காக வெளிரங்கத்தில் ஒருவர் மற்றவருடன் நட்பு கொள்வார், அந்தரங்க விரோதத்தினால் அவ்விருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து பயப்படுவார் என நபி அவர்கள் பதில் சொன்னார்கள் என ஹலரத் முஆத் அறிவிக்கிறார்கள். மக்களின் விரோதமும் நட்பும் தத்தமது உலக ஆதாயத்தின் அடிப்படையில் இருக்கும், அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதற்காக இருக்காது. யாருடன் சேர்ந்தால் பயன் கிடைக்கும், யாருடன் பிரிந்தால், எவரை விட்டும் பிரிந்தால் பயன் கிடைக்கும். இணைவதும் பயனுக்காக, பிரிவதும் பயனுக்காக, பேசுவதும் பயனுக்காக, சிரிப்பதும் பயனுக்காக, சொந்த பயனுக்காக. மாறாக அவர் முஸ்லீம், அல்லாஹுக்காக இணைய வேண்டும், அல்லாஹுக்காக பிரிய வேண்டும், அல்லாஹுக்காக கொடுக்க வேண்டும், அல்லாஹுக்காக விரும்ப வேண்டும், அல்லாஹுக்காக வெறுக்க வேண்டும். இதற்கு மாறாக இருப்பது மோமினுடைய அடையாளம் அல்ல. ஹதரத் அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஒரு நாள்
அல்லாஹுவின் தூதர் எங்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கும்போது, மக்களே, இந்த இணை வைப்பதிலிருந்து, இந்த புகழ் விரும்பல் என்ற இணை வைப்பதிலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள். இது எறும்பு ஊறும் ஓசையை விட மிகவும் மறைவானது என்று கூறினார்கள். இந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் அந்த சபையில், அவருக்கு ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. யா ரசூலல்லாஹ், எறும்பு ஊர்ந்து செல்லும் ஓசையை விட மறைவானதாக இருக்கும்போது நாங்கள் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி? எறும்பு ஊர்ந்து செல்லும் ஓசையை விட மறைவானதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், நாங்கள் எப்படி அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என கேட்டதற்கு, அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் அன் நுஷ்ரிக ஷை அன் நஅலமுஹு வநஸ்தஃகிருக லிமா லா நஅலமு என்பதை ஓதிக்கொள்ளுங்கள். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், அறிந்து தெரிந்து இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். நாங்கள் அறியாத நிலையில் இணை வைத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் என்று ஓதி வாருங்கள் என்றார்கள். நமக்கே தெரியாது, சில நேரங்களில் நம்மை அறியாமல் அங்கே முகஸ்துதி உண்டாகிவிடும். அதற்காக அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நபி துஆ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹும்மா இன்னா நஊது பிக மின் அன் நுஷ்ரிக பிக ஷை அன் அலமுஹு வனஸ்தஃகிருக லிமா லா நஅலமு. பொருள், யா அல்லாஹ், நாங்கள் அறிந்து இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், நாங்கள் அறியாத நிலையில் இணை வைத்ததற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் என்பது இதற்கு பொருளாகும். எனவே நாம் அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். தப்பு தவறி கூட இணை வைப்பது உண்டாகிவிடக்கூடாது. அதை போன்று முகஸ்துதியும் உண்டாகிவிடக்கூடாது. முகஸ்துதி என்பது அது இணை வைப்பதில் கொண்டு போய் சேர்த்துவிடும். முகஸ்துதியின் காரணமாக ஒரு அமலுக்கு கிடைக்கக்கூடிய சவாபுகள் கிடைக்காமல் போய்விடும். எனவே ரெண்டிலிருந்தும் தெரிந்து இணை வைப்பது, நமக்கு தெரியாமல் இணை வைப்பது, இந்த இரண்டிலிருந்தும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹ் விஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா விஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த் அஸ்தஃகிருக வ அத்தூபு இலைக்.